வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ஜேசீலன். ஜேசீலன். ஓகே, இன்றைக்கு என்ன உங்களுக்கு விசேடமான நாள்? என்னுடைய பர்த்டே. பர்த்டே? எத்தனாவது பர்த்டே? 14. 14. ஓகே, உங்களோட 14 பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ ஸ்பெஷலாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே, யாராக இருக்கும்? யாராண்டு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, அதான் தெரியல யாராண்டு. ஓகே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு க்ளோஸ் ஆன யாரோ, உங்களோட உறவுகளில் யாரோ அனுப்பியிருக்காங்க, யாராக இருக்கலாம்? சொந்தமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். திடீரெண்டு இப்போ வந்த ஓடியா, எனக்கு எந்த ஊரில் இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இங்கே இருந்து யாராவது அனுப்பியிருக்கலாம், இல்லை எந்த ஒளியில இருந்து அனுப்பியிருக்கலாம் நினைக்கிறேன். சரி, இங்கே இருந்து வர்றதா யாராக இருக்கும்? இருந்து வர்றதா வைஃப் சர்ப்ரைஸாக தரான்னு தெரியல. ஓகே, வைஃபோட பேர் என்ன? நித்யாந்தினி. நித்யாந்தினி. இல்லை வேற இன்னமும் சர்ப்ரைஸ் ஆறா மச்சானா இருக்கும். மச்சான். மச்சான பேர் சுயந்தன். சுயந்தன். இல்லை வேற வேற யாருமே இல்லை. வேற யாருமே இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு அப்புறம் செஞ்ச வவுனியால இல்லை பெருசா. ஓகே, ஃபாரின்லேருந்து வந்திருந்தா? ஃபாரின்லேருந்து வரேன்னு சொன்னால் வேறு எனக்கு யார்? வேறு யார்? பௌத்தில் யார் வர இருந்தால் மச்சானா இருக்கணும். மச்சானா இருக்கணும். வேறு வேறு ஒருத்தரும் இல்லை எனக்கு. வேறு ஒருத்தரும் இல்லை? இல்லை. ஷுவரா? ஷுவர். படியை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஃபாரின்லேருந்து வேறு யார் வர வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. இல்லை. சரி, உங்களுக்காக வந்த பரிசு பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய பரிசுகள் வந்திருக்கு. அப்படியா? இந்த பிறந்தனால மறக்காத யாரோ நையா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் அனுப்பியிருக்காங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சொல்லிக்க யாருமே தெரியல. சரி, வேறு யாரெல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க? உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? நாலு பேர் இருக்கிறோம். நாலு பேர் இருக்காங்க. அவங்களோட பேர்? ஒரு அக்கா ஒரு நாளில் இருக்கிறான். ஓகே. மற்ற அண்ணா இன்னும் கையால் பண்ணதை இருக்கிறோம். ஓகே, இதில் யாரும் அனுப்பியிருக்கலாமே? இப்போ கிளிநொச்சியில் ஒரு அக்கா இருக்கிறா. ஓகே, அவங்க சில நேரம் இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடும். அவங்களோட பேர்? ரேணுகா. ரேணுகா. ஓகே, வேறு? வாய்ப்பில்லை. யாரும் உங்களுக்கு செஞ்சுருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச யாரும் செஞ்சுருக்காங்க. உங்களுக்காக வந்த அடுத்த பரிசை பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்க யார் மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்க பார்ப்போம். யாராக இருக்கலாம், இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்களே, யார் உங்களுக்காக செஞ்சுருப்பாங்க? இதெல்லாம் மச்சானா தான் இருக்கும். மச்சானா தான் இருக்கும். அப்படி சொல்லுங்க, மச்சானா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து செய்வேன் சர்ப்ரைஸாக, கொஞ்சம் சர்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் செய்கிறது வந்து அதிகம் கூட. ஓகே, அப்போ சர்ப்ரைஸாக சில செய்திருக்கலாம். அவர் செஞ்சுருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட இருந்து வேறு இல்லையே. ஆஸ்திரேலியாவா? ஓ இல்லை, அவர்கிட்ட இருந்து வேறு இல்லை. இதை விட செய்கிறதுக்கு எனக்கு ஒருத்தரும் இல்லை. வேறு ஒருத்தரும் இல்லை? இல்லை. ஒரு க்ளோஸான வேறு யாரும் செஞ்சுருக்கலாமே? க்ளோஸானு சொல்லிக்க செய்ய யாருமே இல்லை. யாருமே இல்லை. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த பரிசு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக மணி பொக்கே வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. சரி, இதில் எவ்வளோ வந்திருக்கும்? ஒரு 30. 30? இல்லை 30ஆ இல்லாட்டி 30 விட கூடவா? பதினைஞ்சு உங்களுக்காக. பதினைஞ்சு காசு, ஃப்ளவர் பொக்கே, கேக்.
சிவலாவும் பிறந்த நாளுக்கு அனுப்பி சந்தோஷப்படுத்த சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, இந்த பரிசை யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? என்ன சொல்ல, ஒரு தடவை இல்லை, இதை விட உங்களுக்காக என்னோடய குழு தான். ஓகே, நீங்கள் சொன்ன இவ்வளோ பேர், கணக்கு பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா, மச்சான், வைஃப், இந்த இவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதில் இருந்து யார் ஒரு ஆளாக இருந்தால் யாராக இருக்கும்? வைஃப் தானே, ஏதாவது சொல்லி கிளியர் ஆகி கொண்டு இல்லை, ஷுவர் பண்ணி சொல்லணும், வைஃபா இல்லாட்டி உங்களோட சகோதரங்களா இல்லாட்டி உங்களோட மச்சானா? மச்சானா தான் இருக்கும், மச்சானா தான் இருக்கும். ஷுவர் பண்ணுறீங்களா? ஷுவர், வைஃபாகவும் இருக்கலாம். இல்லை, இதை விட கொஞ்சம் மச்சானா தான் கூட இருக்கும், படிக்கிறேன் மச்சானா தான் இருக்கும். மச்சானில் பாசம் இருக்கு போல இருக்கு, கூட மச்சான் விட்டு கொடுக்குறீங்க? இல்லை, மச்சான் தான் கூட சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்காக யார் அனுப்பினேன். சரி, உங்களுக்காக இந்த பிறந்த நாளைக்கு யார் பரிசு அனுப்பியிருக்காங்கடா? உங்களோட மச்சான் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ஓகே, யார்? சேந்தன். சேந்தன் அவர் தான் உங்களுக்காக அனுப்பியிருக்கார் உங்களோட பரிசும். ஓகே, நாளைக்கு அவர் வரப்போகிறார், அதுக்கு முதல் உங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்க. ஸோ என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே, எதிர்பார்த்தீங்களா மச்சான்லேருந்து சர்ப்ரைஸ்? நான் பர்த்டே எனக்கு என் ஃப்ரெண்டோட கால் பண்ண அப்புறம் ஞாபகமே வந்து டேட்டை, கடை இந்த இவன் கால் பண்ணுறேன் நாளைக்கு தான் இந்த பர்த்டே அப்படின்ட்டு தான் ஜோதிச்சேன்னே, மறுபடி நான் ஞாபகம் பட்ஜெட் கிடையாது, டேட்டையே மறந்துட்டேன்னே. உங்களோட பிறந்தநாள் அவர் மறக்காமல் உங்களுக்காக அனுப்பியிருக்க, அவர் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்களோட மச்சானுக்கு? ஓகே, சரி, ஹாப்பியா நீங்க? ஓகே ஓகே ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டிய மச்சான், ஹாப்பி பர்த்டே டு யூ.